படிக்காத ஒரு மூலனை நாயினும் கீழான ஒரு கசடனை நாலு எழுத்து படிக்காத இந்த மூலனை ஒரு கசடனை நாட்டில் இன்று தலை நிமிர்த்தி நல்லோர் சபையில் தினம் ஏற்றி வாரி வாரி தமிழ் ஊட்டி வளர்த்த தமிழ்தாய் பதம் போற்றி தொடங்குகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு காரண அடிநாதமாக இருந்த ஜெயா டிவியின் தலைமை நிர்வாக செயல் அதிகாரி திரு விவேக் ஜெயராமன் அவர்களுக்கு பட்டிமன்றத்தார் குழுவின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை பதிவு செய்து கொண்டு திருச்சி மாநகரத்தின் மையப்புள்ளியாக திகழ்கின்ற ஆன்றோர்களும் சான்றோர்களும் கலைக்கல்லூரிடைய மிகப்பெரிய முக்கிய பொறுப்பாளர்களும் இங்கே கொடுமை அவர்களுக்கும் என் பாதம் தொட்டு என் நன்றியை முதற்கண் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் ஆயுதய பூஜை நன்னாளில் ஜயா தொலைக்காட்சி தன்னுடைய நேயர்களுக்காக ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை இன்றே அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் நடுவனுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள் எந்த பாடலினால் நாங்கள் புகழ்பெற்றோமோ எந்த பாடலினால் எங்கள் வயிற்றை அன்றாடம் நாங்கள் நிரப்புகிறோமோ அந்த தொழில் சார்ந்த ஒரு கேள்வியை மையப்புள்ளியாக வைத்து அதில் நாங்கள் அன்றாடம் ஆசாராக வழிபடுகின்ற கவி அரசர் கண்ணதாசன் அவர்களை அவர்கள் குறித்த ஒரு விவாதப் பொருளை இந்த மேடையிலே அரங்கேற்ற இருக்கின்றார்கள் இதற்கு மூளையாக செயல்பட்ட அந்த நல்ல அறிஞருக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வழக்கம் ஒரு தலைப்பு நமக்கு தகுதி இல்லாததை பற்றி பேசக்கூடாது நான் சர்க்கரையே சாப்பிடாதவன் சர்க்கரையை பற்றி பேசக்கூடாது நான் இட்லியே சாப்பிடாதவன் சப்பாத்தியே சாப்பிட்டு வளர்ந்தவன் அதை பற்றி பேச முடியாது ஆனால் இங்கு தனக்குத்தானே ஒரு உயில் எழுதுகிறான் கவியரசு கண்ணதாசன் என்று வரை செங்கதிரில் ஒளி இருக்கும் என்று வரை நிலவினியிலே குளிர் இருக்கும் என்று வரை இமயமது நிமிர்ந்திருக்கும் அன்று வரை என் கவிதை நிலைத்திருக்கும் இருக்கும் அவன் அவன் உயிர் எழுதி வச்சுட்டான் கண்ணதாசன் என்னைக்கு இந்த சூரியனுடைய ஒளி இருக்கிறதோ என்று நிலவானது அந்த குளிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ என்று இவயம் நிவர்ந்த வண்ணம் இருக்கிறதோ அன்று வரை என்னுடைய கவிதை புகழ் என்று அவனே ஒரு குட்வில் எழுதி போயிட்டான் கம்பனும் வள்ளுவனும் சேர்த்து அரைத்த படையல் அவன் பாரதியும் பாரதிதாசனும் சேர்த்து செய்த படையல் அவன் அவன் இருந்த சிம்மாசனம் அப்படியே இருக்குதையா எவன் வந்த போதும் இங்கு ஏமாற்றமே கொடுக்கதையா செட்டி கவிஞன் தான் அவன் காசில் கெட்டி கவிஞன் இல்லை சொக்குப்பொடி போட்டாலோ சொல்லில் வலை போட்டானோ சொன்னபடி ஆட்டி வைத்தான் தலைமகளை அந்த தமிழ் மகளை என்று கவிஞர்களெல்லாம் புகழ்பாடுகின்ற அந்த கவியரசரை பற்றிய ஒரு மையப்புள்ளி தலைப்பு என்ன சொல்லிட்டாங்க கவிஞர் கண்ணதாசனுக்கு பிறகு வந்து சென்றார்களா வென்று நின்றார்களா என்று ஒட்டுமொத்த பாடலாசிரியர் சமூகத்தை பார்த்து மிகப்பெரிய அபாயகரமான குற்றச்சாட்டை இந்த மன்றம் பதிவு செய்திருக்கிறேன் இன்றைய தினம் விருதுகளால் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒட்டுமொத்த கவிஞர்கள் சமூகத்தை பார்த்து வென்றார்களா வென்று நின்றார்களான்னு ஒரு கேள்வியை எழுப்புகிறோம் அப்போ எந்த அளவுகோலை வைத்து நாம் அதை நிர்ணயம் செய்வோம் ஒரு அளவுகோல் வேணும் இல்லையா ஒருத்தன் சமையலை டெஸ்ட் பண்ணான்னா அவன் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்போ அடியேனே இந்த பொடியேனே இந்த சிம்மாசனத்தில் உட்கார வைத்ததுங்கிறது சொந்த காசில் சூனியை வச்ச மாதிரி தேவைன்னா இங்கே பேசிவிட்டு கை தட்டிட்டு உங்களை கவர்ந்துட்டு கவர் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே விட மாட்டான் செங்கல்பட்டுலேயே நிறுத்திடுவான் ஏடா எங்களை பற்றி சொல்லிவிட்டு நீ சென்னைக்கு அவ்வளோ திமரா வரியா என்றெல்லாம் கேள்விகள் வரும் இருந்தாலும் என் குருநாதர் பாரதி சொல்கின்றார் ஒரு கவிஞன் யார் தெளிவுறவே அறிதல் தெளிவு தரம் மொழிதல் கண்ணீர் துளி வர உள் ஒரு விஷயத்தை ஒருத்தர் எழுதக்கூட அது தெரியாமல் எழுதக்கூடாது உதாரணத்துக்கு நான் வந்து வைரப்பல் உனக்கு கட்டி விடுவேன்னா செத்துப்பிடுவாங்க தங்கப்பல் கட்டினா உள்ளார போனால் சாக மாட்டான் ஆனால் தெரி ஒரு விஷயத்தை எழுதக்குள்ள இதே மாதிரி வேறு யாரும் எழுதியிருக்காங்களேன்னு என்னை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க அது நீங்கள் ஆய்வுக்கு உட்படுங்க நான் அந்த சிக்கலுக்கெல்லாம் செல்கிறதுக்கு தயாராக இல்லை அந்த கண்ணதாசனை தொடர்புக்குள்ளே பக்தியாக கோயிலுக்கு போகிற மாதிரி கும்பிடலாம் ஸ்கூட்டரில் நின்றுட்டு சல்யூட் அடிச்சுட்டு சாமி ஹாய் அப்படின்னு சொல்ற மாதிரி தயவு செய்து ஆறு பேரும் தொடாதீர்கள் தனிப்பட்ட முறையில் நடுவன் புண்பட்டு போய்விடுவான் ஏனென்றால் இந்த யுகத்திற்கு கிடைத்த மிக பெரும் மிக பெரும் கவி தெய்வம் கவியரசு கண்ணதாசன் அதனால் அந்த கவியரசு கண்ணதாசனை ஆயுத பூஜை என்பது அவர்களில் முன்னேறுகின்ற ஆயுதத்தை வைத்து பூஜை செய்வது கண்ணதாசனுடைய ஆயுதம் அவனுடைய தமிழ் சொற்கள் அதனால் இது சால பொருத்தமாக இந்த ஆயுத பூஜையில் அவனுடைய கவிதையை ஆயுதமாக கொண்டு நாம் இந்த தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை நாம் வெளிக்கொண்டு வருகின்றோம் அதனால கவியரசு கண்ணதாசன் என்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அந்த மகா கவிக்கு பிறகு வந்த கவிஞர்கள் என்ன செய்தார்கள் வந்து சென்றார்கள் அது எவ்வளவு பெரிய நக்கு பாருங்க அப்படி வந்தா மாதிரி இருக்கு அடிச்சா மாதிரி அடிக்கிறான் வலிச்சா மாதிரி இருக்கு ஆனா ஐ டோன்ட் சொல்றப்பா இல்லையா இந்த அப்பா அடிச்சிட்டா புள்ள ஓங்கி அடிச்சு விடுவார் இவர் ஆஃபீஸில் காட்டின பிரச்சனையை கொண்டு வந்து வீட்டில் காட்டுவார் அப்படிம்பார் அடித்தோன்னே ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட்டு இவர் தான் வாங்கிட்டு வந்திருப்பார் பிள்ளைக்கிட்ட அது கொடுத்துட்டு அப்பா அடிச்சுட்டோம் வலிக்கிட்டா பாட்டு இவரும் எழுவார் அவரு சொல்ல வலிக்கல கொடுப்பாங்க அது போல இது வந்து சென்றார்களா நக்கல் எவ்வளோ நக்கல் பாருங்க அப்படின்னா நாங்களாம் யாரு கேள்வி வருது இல்லையா வென்று நின்றார்களா எந்த அளவுகோல் க ஒரு பாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாயிருப்பார் லட்ச ரூபாய் பிறகு வாங்கியிருக்காங்க இப்ப வென்று நின்றார்கள் எந்த அளவுகோளில் குறைக்கிடு ஒரு கேள்வி கண்ணதாசன் மாபெரும் மாற்று மாற்றுக்கிறது இல்லை எந்த அளவுகோல் அவன் வாங்கிய பணத்தை வைத்தா அவன் ஈட்டிய புகழை வைத்தா அவன் தொட்ட மனத்தை வைத்தா அவன் வென்ற தமிழ் உலகத்தை வைத்தா என்ற ஐயப்பாடு நடுவர் மன்றத்தின் நடுவருக்கே வருகிறது இந்த தீர்க்கணும் தமிழர் பண்பாடு நல்லவைகளை போற்றுவது அல்லவைகளை சொல்லாமல் விடுவது தமிழன் வந்து நல்லவர் அல்லாதார்னு கெட்டவன் சொல்ல மாட்டான் அந்த நாகரிகம் பண்பாடு அதனால் இந்த ஒரு மாபெரும் மட்டிமன்றம் இன்றைக்கு எத்தனை எண்ணிக்கையில் இங்கே வீற்றிருக்கிறார்கள் என்பதை வைத்து இது முடிவு செய்யப்படுவதில்லை எத்தனை தலைமுறைக்கு இந்த பட்டிமன்றம் தன்னுடைய செய்தியை எடுத்து செல்கிறது என்பதை முடிவு செய்கின்ற காரணத்தினாலே இந்த ஆயுத பூஜை சிறப்பு மண்டிப்பட்டத்தில் வந்து சென்றார்கள் என்ற அணியின் சார்பாக பட்டுக்கோட்டையை பாட்டுக்கோட்டை சரிந்தது என்று சொன்ன அந்த பட்டுக்கோட்டையை சார்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என்ற தினம் பட்டிமன்றத்தை கட்டி அளவு திக்கட்டும் புகழ் பரப்புகின்ற முனைவர் எஸ் பி பாஸ்கர் அவர்கள் தலைமை தாங்கி நடத்துகிறார்கள் அணியின் தலைவராக அதை எதிர்வாதம் செய்வதற்காக நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் எந்த மங்களத்திற்கும் உயர்வு தருகின்ற தாரமங்கலத்தை சார்ந்த கவிஞர் வேலு செந்தில் அவர்கள் தன்னுடைய சொல்லாயத்தை ஏந்தி வர இருக்கின்றார்கள் நல்ல தமிழை வளர்த்த நகரத்தார் சமூகத்திலிருந்து பேராசிரியை சாத்தம்மை பெரியா அவர்கள் இதோ எதிர்வாதம் செய்வதற்காக வந்து சென்றார்கள் என்ற அணியில் காத்திருக்கின்றார்கள் அடுத்து கலகலக்கும் வலையோசை அவர்கள் சென்னை நதியா அவர்கள் வென்று நின்றார்கள் என்ற அணியின் சார்பாக பச்சை வண்ணத்தில் இங்கே காட்சி தருகின்றார்கள் பேராசிரியர் புதுக்கோட்டை சரவணன் அவர்கள் யோ வந்தாங்கயா சென்றாங்கயா யாரும் நிற்கலையா என்று பேசுவதற்காக ஆர்வத்தோடு இதோ காத்திருக்கின்றார்கள் அடுத்து நாவரசு வாசு சசிக்குமார் அவர்கள் இடைமருதூரில் இருந்து இங்கே வந்து வென்று நின்றார்கள் என்ற அணியின் சார்பாக வாதிட வருகிறார் முதலில் இந்த ஆயுத பூஜை சிறப்பு பட்டிமன்றத்திற்கு தன்னுடைய அரிய சொல்லாட்சியின் மூலம் சூடியேற்றுவதற்காக முனைவர் எஸ் பி பாஸ்கர் அவர்களை பெத்த தாழ்மையுடன் வருக வருக என்று வரவேற்று மகிழ்வு புத்தர் பிறந்த ஊர் கயா அறிவார்ந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதுதான் தொலைக்காட்சி ஜயா ஜயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் நல் வாழ்த்துக்களையும் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அற்புதமான தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் வந்து சென்றார்களா அல்லது வென்று நின்றார்களா என்கிற இந்த தலைப்பிற்கு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கக்கூடியவர் சாதாரணப்பட்டவரல்ல குருவாக பாரதிதாசன் பாரதியாருடைய சீடன் இருவருக்கும் சீடன் அவர்தான் கவிஞர் பிறைசூடன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அன்பான வணக்கம் நல்ல தலைப்பை தந்திருக்கிறார்கள் இதற்கு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கக்கூடிய அவர்கள் இக்கால கவிஞரோடு நான் ஒப்பிடாமல் கவியரசர் கண்ணதாசன் அவரோடு நான் நினைத்து போற்றி வழங்குகிறேன் இந்த தலைப்புக்குள்ளே அவரை நான் கொண்டு வர விரும்பவில்லை தலைவருள் தலைவருடைய தனிப்பட்ட முகழ்ச்சியை இந்த மன்றம் தள்ளுபடி செய்கின்றது அது தங்களுடைய விருப்பம் உடுமலை நாராயணகவின்னு ஒரு கவிஞர் கண்ணதாசன் வாழ்ந்த காலத்தில் தான் வாழ்ந்தார் ஒரு இப்படி சோழலி வாசலில் பேசினா ஒரு காக்கா வந்து காக்கான்னு உட்காந்து இன்னும் பத்து காக்கா ஒன்று சேர்த்து சாப்பிடுது ஆனால் மனுஷன் கையில் தட்டில் சோத்தை போட்டு கொடுத்தா கதவை சாத்திக்கிட்டு வேற எவனாவது வரான் நான் பாரு அப்புடின்னு எடுத்துட்டு சாப்பிட்றானே இவனுக்கு என்னடா எழுதுவீங்கன்னு கேட்டாங்க கொடுத்தாங்க அந்த கொடுத்தாங்கன்ற எச்சுளை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே இழைத்தவன் வழுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை இழைத்தவன் வழுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ எந்த நாட்டிலே பட்சி சாதி நீங்க இந்த பகுத்தறிவாளர பார்க்காதீங்க பட்சம் மண்ணிலுங்க பகுத்துண்டு வாழுங்க பழக்கத்தை மாத்தாதீங்க எங்க பாடுங்க கா 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 காக்கைக்கு புத்தி சொல்றது மாதிரி மனுஷனுக்கு கொடுத்தானே கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் அதை நிலைத்து நிற்கும் நீங்க மனுஷனுக்கு ஒழுங்கா கொடுக்குறீங்களா நீங்க என்ன பாட மனித உறவுகளை மேம்படுத்துவது போல ஒரு பாடல் கூட நீங்க கண்ணதாசன் சொல்றாரு காதலிலே தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய வார்த்தைன்னு காதலுடைய பேச்சை தமிழ் இலக்கியத்தோடு ஒப்பிடுகிறார் கண்ணி தமிழ் திருவாசகம் கல்லை கனி ஒரு வாசகம் என்று காதலியை பேசுகிற பேச்சு இலக்கியத்தை இணையாக வர்ணித்தார் அது நிக்கும் இன்னைக்கு நீங்க பாடுற பாட்டு காதலுக்கு வார்த்தை புரியுதா வருஷம் என்ன இழவனும் இது வரைக்கும் முடியாதுங்க இதில் குழந்தைகளுக்கு அறிவு ஊட்டுறது மாதிரி ஒரு பாட்டு குடுத்தீங்களா கண்ணதாசன் எழுதினார் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமூகம் எப்படி அறிவியல் முன்னேற்றம் அடைகிற போகுது தெரியுமா சொன்னார் கண்ணதாசன் அது நிக்கும் வானத்தில் சந்திர மண்டல வாசலை மாண்டு கிடக்கும் மனிதனின் மேனி மறுபடி எழலாமா என்றொரு காலம் ஏங்கியதுண்டு இன்று கிடைத்தது பதிலொன்று ஞானம் பிறந்து வானில் பறந்து மீண்டு வந்தான் மனிதன் என்று கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதிலும் கிடைத்தது இன்று இன்றைக்கு வந்திருக்கிற பாடல்களில் மென்மை இல்லை வரி தெளிவாக புரியவில்லை தமிழ் உச்சரிப்புகள் இல்லை பல மொழிகள் கலந்திருக்கிறது தயவு செய்து தமிழ் மொழியில் எழுதுங்கள் எழுதுங்கள் என நான் வேண்டி மன்றாடி கேட்குறேன் அந்த காலத்தில் உள்ள பாடல்களில் ஒரே ஒரு மிருதங்கம்ங்கிற இசை மட்டும்தான் பயன்படுத்தி வாய்ச்சாங்க பாடல் தெளிவாக புரிஞ்சது டான் 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 கடத்தம் தாங் கடத்தம் தாங் கடத்தம்

டிஷ்ஷன் டா எல் டெ டிஷ்ஷன் டா அடி ஏன் கத்துற ஏ ஆ கத்துற மெதுவாக பாடு போகு மாலையில் அப்படி அழகா பாட சிவாஜி சிவாஜிகரசன் எவ்வளோ அழகாக முகத்தை வச்சு இப்படி பாடுறாரு இன்றைக்கி இருக்கிற கதாநாயகிட்ட கொடுங்க முகத்து போட்டு இவைகள் எல்லாம் என்ன காரணம் என்றால் அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் தேன் போன்றது கண்ணதாசன் காலத்தினுடைய பாடல்கள் எல்லாம் தேன் போன்றது அது காலத்தால் அது கெட்டு போகாது மருந்தாக இன்று குணப்படுத்தும் இன்றைக்கு வந்திருக்கிற கவிஞர்கள் தந்த பாடல்கள் வசிய வசீகம் பண்ணக்கூடிய கவர்ச்சிகரமான ஐஸ்கிரீம் போல அரை மணி நேரத்தில் கரைந்து இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடும் கண்ணதாசன் காலத்து பாடல்கள் கண்ணதாசனோடு வாழ்ந்த கவிஞர்கள் கண்ணதாசன் அந்த காலத்தினுடைய கவிஞர்கள் எல்லாம் தமிழருடைய பண்பாடு நாகரிகம் மொழிப்பற்று இவைகளை எல்லாம் கடுகளவு கூட சிதையாமல் காத்து எழுதினார்கள் அதனால தான் இன்றைய வரைக்கும் அது நிலைத்து நிற்கிறது இந்த பூமியில் காற்று உள்ள வரைக்கும் அது நிலைத்து நிற்கும் கண்ணதாசனுக்கு பிறகு வந்த கவிஞர்கள் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கவில்லை வந்தார்கள் சென்றார்கள் வந்தார்கள் சென்றார்கள் என தீர்ப்பாக வழங்குமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் பலகுரல் மன்னன் பட்டுக்கோட்டை அண்ணன் எஸ் பி பாஸ்கர் அவர்கள் மிக மிக அருமையாக தன்னுடைய வாதத்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் மிக அருமையான செய்திகளையும் சொல்லியிருக்கின்றார்கள் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடலையும் கா கா என்ற ஒரு பாடலை எல்லாம் அவர்கள் உதாரணமாக இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் கா என்ற ஒரு பாடலில் மட்டும் ஒரு கருத்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்கின்றேன் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கா வந்து எப்பொழுதும் கூட்டமாக வந்து தனக்கு வைத்த உணவை சாப்பிடும் என்று ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பொய்யானது ஆர்க்கும் இடுமின் அவர் எவர் என்னன் மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றும் மின் காக்கை கரைந்துருகும் காலம் அறிமீனோ அப்படிங்கிறான் இது திருமூலர் சொல்றது எங்களை மாதிரி நோட்டுக்கு பாட்டு காக்கை கரைந்துருகும் காலம் அறிமீனே அதுவா சந்தோஷமா உணவு நிறையா இருக்கு இல்லை பாதுகாப்பானது என்றால் மட்டுமே தன் சுற்றத்துக்கு அறிவிக்கும் எல்லா தான் மட்டும் சாப்பிடும் என்பதை மட்டும் இந்த மன்றத்தில் பதிவு செய்து அடுத்து வென்று நின்றார்கள் என்று வாதிவிடுவதற்காக என்னுடைய அன்பு சகோதரர் தாரமங்கலம் கவிஞர் வேலு செந்தில் அவர்கள் இதோ வருகிறார் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜெய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை பணி முன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியின் நடுவராக வீட்டிருக்கக்கூடிய எனது பாசத்திற்கும் நேசத்திற்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய வாழ்வியல் சித்தர் ஐயா பிரசூடன் அவர்களுடைய திருப்பாதங்களை இந்த நேரத்தில் நான் பணிவோடு வணங்குகின்றேன் எனக்கு முன்னால் பேசிய பாஸ்கருடைய உடலிலே இவ்வளவு எல்லாம் பார்த்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா கவியரசு கண்ணதாசனை இப்பொழுது ஒரு கருப்பொருளாக நாம் நடுவில் நிறுத்தி கொண்டோம் அவர் நின்றுத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா திருவருள் அவருக்கு இருந்துச்சு திருவருள் என்பது வேற குருவருள் என்பது வேற இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கு திருவருளும் இருக்கின்றது குருவருளும் இருக்கின்றது என்றால் அவர் காட்டிய வழியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஐயா ஐயா ஆசை ஆசை பொழுது பேராசை பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது மழையாயிருந்தே நான் இப்பு எவ்வளோ அழகாக கேட்கறதுக்கு இருக்குது இப்போ சிதம்பரம் ஜெயராமனை கூப்பிட்டு வந்து இந்த பாட்டை பாட வச்சா எப்படி இருக்கும் வரிக நல்லதுதான் பாடுவார் நான் குறை சொல்ல எப்படி பாடுவார்னா ஆஷை ஆசை பொழுது பொழு ஆஷை தீரும் காழம் எப்பொழுது மழையாயிருந்து ஆயிருந்தேன் புரியுதுங்களா ஆக ஒரு கலைஞன் அப்டேட்டில் வந்து இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அப்படி ஓடிட்டே போனாதான் சில பல நல்ல கவிஞர்கள் நமக்கு கிடைப்பாங்க இப்போ ஐயாவே இருக்கார் மீனம்மா பாட்டு யார் எழுதுனது இப்படி தானே எழுதுனாரு அந்த பாட்டு நிற்கலையா அதில் ஒரு வரி வரும் இட்ட அடி நோகும் அம்மா பூவை எள்ளி தூங்கள் மொட்டு உடல் வாடும் அம்மா மெத்தை போடுங்கள் அப்படிம்பாரு எப்படி சித்தராக இருந்து கொண்டு இப்படி சிந்திக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவ்வளோ அழகான பாட்டுங்க எத்தனை பாடல்கள் ஒரு பாடல்கள் எங்கள் எங்கள் மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்தான் தெரியும் முடிவே பண்ணிட்டீங்கண்ணா வீட்டுக்கு போகக்கூடாது இப்படியே புதுக்கோட்டை ஆசிரமமாக இப்படியே கிளம்பி இல்லை இல்லை அந்த அளவுக்கு பொதுவாக சாமியார்கள் இது போன்ற அனுபவங்களை பெற்றிருந்தால்தான் வரிகள் வரும் செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே என் கழுத்து வரையில் பிரிவா ஒரு பாட்டு போதுமே சார் எழுபது வயது கொண்ட நாகூர் அனிபா பாட்டு போதுமே நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்காதோ காத்து நித்தம் உனை காணாது நித்திரையும் தூணாது சித்திரமே முத்து ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மணம் போகாது அற்புதமே அண்ண கிளி இசை ஞான இசை இசையமைச்சார் நாகூர் அனைவா பாடினார் எழுதியவர் யாருமல்ல இந்த வாழும் சித்தராகிய பிரேசோடன் தான் இந்த பாடலை எழுதியவர் தான் உண்மை அப்படி நிலைத்து நிற்கக்கூடிய கவிஞர் ஐயா பிரேசோடனை போல ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் இன்றைக்கும் வந்து சென்று கொண்டு இருக்கவில்லை நிலைத்து நிற்கின்றார்கள் இடையில் வைத்தாய் உன் கண் ரேகையை அப்படி முடிச்சிடும் முடிச்சுட்டு மனம் சூடான இதழ் போராடும் என் கண்ணங்களில் நீந்த வைத்தாய் இது ஒரு ஸ்டான்ஸா அதான் என்னன்னா இவன் எங்கேயோ வச்சுதான் அதை வரி போடாமல் அந்த எழுதலாம் பாருங்க இப்போ இருக்கக்கூடிய அது இவன் சொல்றான் காதலன் ஈரடி வரை தங்கத்தை வைத்தாய் அந்த மூன்றடிக்கு அவன் சொர்க்கத்தை வைத்தான் பின்பு நாலடிக்கும் மிச்சம் ஐந்தடிக்கும் பிரம்மன் வான் நிலவை கொண்டு உன்னை செய்தான் அடி அடியே அனார்களீ கனவு காட்சியில் வந்த காதல் தேவதை ஆபாசத்திற்கு கூட ஆடையிட்டு எழுதக்கூடிய பாடல்களை இன்று வந்து நின்று வென்று கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் இருக்கின்றார் என்பதை தெரிவித்துக்கொண்டு சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று ஒரு பழமொழி உண்டு வலிமை உள்ளது எதுவோ அதுதான் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த கவிதை வலிமையானதோ எந்த திரை இசைப்பாடல் வலிமையானதோ அது உலகம் உள்ள வரைக்கும் நிற்கும் என்பதை எல்லோரும் அறிந்ததுதான் நடுவுறவுகளை அதையே நீங்கள் தீர்ப்பாக வழங்க வேண்டுமா தெரிவித்துக்கொண்டு ஜெயா தொலைக்காட்சிக்கும் ஜெயா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக இருக்கக்கூடிய நேர்களுக்கும் மீண்டும் ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக மிக அழகாக காரமங்கலம் வேலு செந்தில் அவர்கள் தன்னுடைய சொல்லாட்சி இங்கே மன்றத்திலே இருக்கின்றார்கள் அடுத்து வந்து சென்றார்கள் என்று பேசுவதற்காக பேராசிரியை சாத்தம்மை பெரிய அவர்களை பெரியமுடன் அழைக்கின்ற தாயே தமிழே வணக்கம் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு உனக்கும் எனக்கும் தாய் தமிழை வணங்கி உலகம் முழுவதும் எத்தனையோ விழாக்கள் கொண்டாடலாம் ஆனால் தமிழன் மட்டும்தான் தனக்கு உதவும் ஆயுதங்களுக்கே விழா கொண்டாடினான் அப்படிப்பட்ட ஆயுத பூஜை நன்னாளில் ஜெயா தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திரா கணேசன் கல்லூரி எனக்கு புதிதான கல்லூரி அல்ல என்பதால் என் சொந்த மண்ணில் இருந்து பேசுகிற ஒரு மகிழ்வோடு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போதும் பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று சொன்ன கண்ணதாசனுடைய வரிகளுக்கு உதாரணமாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற நடுவரையும் பேச்சாள பெருமக்களையும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் கண்ணதாசனுக்கு பிறகு வந்த கவிஞர்கள் வந்து சென்றார்களா வென்று நின்றார்களா இதுதான் கேள்வி கண்ணதாசனுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் வரிகளை கவிதைகளாக்கினர் ஆனால் கண்ணதாசன் மட்டும்தான் வாழ்க்கையை கவிதையாக்கினார் அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த பூ எப்படி மலர்கிறது என்கிற அந்த பூவை மலர வைக்கிற மென்மையை உணர வைத்தது கண்ணதாசனால்தான் கவிஞன் என்பவன் தான் வாழ்கிற வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையில இருக்கிற உண்மையையும் ஒன்றுபடுத்தி கொண்டு போறவன் தான் கவிஞன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் வாழ்க்கையை அந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை பேசணும் பிரச்சனைகள் என்ன பிரச்சனை பேசுறீங்க வைக்கிறதுலாம் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா வாழ்க்கையினுடைய பிரச்சனையை பேசுகிறவன் கவிஞனாக இருக்க வேண்டும் அந்த பிரச்சனையை பேசுறதோட நிற்காம அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறவனும் கவிஞனாக இருக்க வேண்டும் அதனால தான் கண்ணதாசன் வென்றார் உங்களால் இன்னைக்கு சொல்லிட முடியுமா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அப்படின்னு குழந்தையை தாளாட்டுவதில் கூட தமிழ் அப்படியே விளையாடிச்சு கண்ணதாசன்ட்ட இன்னைக்கு நம்ம தமிழ் எப்படி இருக்கு அமுக்கு டுமுக்கு ஆமால் டுமால் இதுல ஏதாவது தமிழ் இருக்க கண்ணதாசன் மாதிரி வாழ்க்கையினுடைய இலக்கணங்கள் அவர் இலக்கியத்திலிருந்து அத்தனை விஷயங்களை வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார் தந்தை கிட்ட ஒரு பையன் கேட்கிறான் மீன்கள் நீர்ல வாழ்றதே அதை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா அப்படின்னு அந்த பையன் கேட்டதுக்கு அந்த தந்தை சொன்னாராம் மீன்கள் நீரிலே வாழ்வது எனக்கு ஆச்சரியமாக இல்லை ஆனால் எது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தெரியுமா தான் வாழ்கிற நீரிலேயே அந்த மீன்கள் கொதித்து குழம்பாகிறதே அதை பார்த்து தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னார் யார் சொன்னது தெரியுமா கண்ணதாசன் ஆனா இன்னைக்கு ஒருத்தன் கவிதை எழுதுறாங்க ஏ தயிர் சாதமே நீ வெண்மையாக இருப்பதால் நீ விதவை என்று நினைத்து விடாதே உன் மேல் ஒரு ஊறுகாயை வைத்துவிட்டால் நீயும் சுமங்கலியாய் விடுவாய் எங்க என்ன அழகான கவிதைகளை கண்ணதாசன் படைத்தார் அந்த கண்ணதாசனுக்கு நிகராக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நீங்க எப்படி பேசுறீங்கன்றதா எனக்கு புரியல கணவன் மனைவி எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்றதே இந்த ஒரு பாட்டு போதும் ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன என் வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாமல் நின்றிருந்தேன் பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார் உன்னை போல தெய்வம் ஒன்றை அறியும் கண்ணதாசன் பாடினார் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பாடுறீங்க புடிடாவல என்னங்க பாட்டு எழுதிட்டு இருக்கீங்க ஒரு பெண்மையை இந்த சமூகம் இந்த மண் வந்து பெண்மையை பெரிதா பார்த்த சமூகம் இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது தினம் துடிக்கும் உயிர்கண்டு தோழி இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் பெயர்தான் தாய்மைன்னு கண்ணதாசன் சொன்னார் இன்னைக்கு நீங்க என்ன பாடுறீங்க என்ன பாட்டு எழுதுறோனே புரியல என் அணி தலைவர் சொன்ன மாதிரி என்ன பாட்டு எதுவுமே புரியல கண்ணதாசன் எழுதின அந்த பாட்டுல இந்த பாட்டை நான் உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு இருக்க பாட்டை நான் உதாரணம் சொல்றேன் அதை எண்ணித்தான் அதை எப்படி சொல்வேன் அடி அவ்வளோதான் அப்படியே அந்த எல்லையில நின்னுட்டார் அதுதாங்க கவிங்க அந்த எல்லையில நிக்கணும் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க காட்டு பயலே அவன் உடனே ஏ காட்டு சிரிக்கி காட்டு பயலே காட்டு சிரிக்கின்னு என்ன வார்த்தைகள் போட்டு அந்த பாட்டை எழுதணுங்கிறது கூட தெரியாம எதையோ எழுதி விட்டு போகிறீர்கள் நான் சொல்றேன் நடுவர் கண்ணதாசனுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லோரும் திரைப்பாடல்களால் அடையாளம் காணப்பட்டார்கள் கண்ணதாசனுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் திரைப்பாடல்களால் அடையாளம் காணப்பட்டார்கள் ஆனால் கண்ணதாசனால் தான் திரைப்பாடல்களே அடையாளம் காணப்பட்டது நீங்க கண்ணதாசனுக்கு பிறகு பிரைசூடன் ஐயா மாதிரி ஒன்று இரண்டு கவிஞர்கள் நல்ல கவிதைகளை எழுதுனது நீங்க உதாரணம் படுத்துனீங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா கண்ணதாசனை தான் உங்களால் எழுத முடிந்ததே தவிர கண்ணதாசனை போல எழுத முடியவில்லையே அதுதான் எங்களுடைய கேள்வி வாழ்க்கையினுடைய ஒரு பக்கத்தை கூட உங்களால் ஒரு பாட்டில் சொல்ல முடியல ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையே பத்து வரையில் கண்ணதாசன் நிப்பாட்டினா அனுபவித்தே தான் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்குன்னு இறைவனை பார்த்து கேட்கிற போது அந்த அனுபவமே நான் தான் கண்ணதாசன் சொல்கிறாரே அப்படிப்பட்ட அனுபவத்தை சொல்கிற கவிஞர்கள் யாரா ஒருத்தர ஒருத்தரை உங்களால் அடையாளம் காண்பிக்க முடிகிறதா என்றால் இன்றைக்கு வரைக்கும் இல்லை கவிதைங்கிறது அப்படியே சாதாரணமாக வரணும் கண்ணதாசன் கடற்கரையில் உட்கார்ந்து இருக்கிற போது காவலர்கள் போய் பார்க்குறாங்க நம்மளா இருந்தா இப்போ ஒரு போலீஸ் வருது நம்மளை பார்த்து என்னங்க பண்ணுவோம் ஆனால் கண்ணதாசன் வந்து ஏங்க உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்டபோது வெட்டி எரிந்தாலும் விழியுருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழல்லால் வேறில்லை அப்படின்னு போலீஸ்கார்ட்ட பதில் சொல்கிற அப்படி அந்த சாதாரணமாக வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமாக கண்ணதாசனுக்கு கவிதைகள் வந்தது அந்த கவிதையை அந்த அனுபவத்தை அப்படியே வாழ்க்கையாக மக்களுக்கு கொடுத்தார்கள் அப்படி இருந்த கவிஞர்களை உங்களால் இன்றைக்கு அடையாளம் காட்ட முடியுமா அப்படி யாரையாவது நீங்க அடையாளம் காட்டினா கூட ஏதோ ஒரு பாடலைத்தான் உங்களால் அடையாளம் காட்ட முடிகிறது ஆனால் கண்ணதாசன் பாடிய அத்தனை பாடல்களும் இந்த உலகத்திற்கு உதாரணமாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொன்ன மரணமிழா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற கவியரசர் கண்ணதாசனுக்கு பிறகு வந்தவர்கள் வந்து சென்றார்களை தவிர வென்று நிற்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக மிக சரியாக தன்னுடைய வாதத்தை தாத்தமி பிரியா அவர்கள் இந்த மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு எதிர்வாதம் செய்வதற்காக வென்று நின்றார்கள் என்று வாதிடுவதற்காக சென்னை நதியா அவர்களை நான் மதித்து அழைக்கின்றேன் தாயையும் தமிழையும் வணங்கி ஜயா தொலைக்காட்சி வாயிலாக சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மலை கோட்டையை கலை கோட்டையாக மாற்ற வந்திருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகைக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேபிமா வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் பூவை பூன்னு சொல்லலாம் புஷ்போன்னு சொல்லலாம் புய்போன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம் நாங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம் கரெக்ட் தானே நடுவர்களே நாங்கள் ஒருபோதும் முன்னோர்களை கண்ணதாசன் அவர்களை குறை கூறவே இல்லை அவர்களுக்கு அடுத்து வந்த தலைமுறையே கொஞ்சமாவது அவர்களுடைய வெற்றியை நினைத்து பாராட்டுவோம்னு சொல்ற ஏன் தெரியுமா அப்பதான் அந்த வெற்றியை ரசித்து ரசித்து ருசிக்கக்கூடிய மற்ற கவிஞர்கள் தானும் இது போல வாழணுங்கிற ரோல் மாடலா கவிஞர் கண்ணதாசன் அவர்களை எடுத்துக் கொள்வார்கள் காரணத்துக்காக தான் பொதுவா வந்து உலகங்கள் வந்து எப்படி வரையறுக்கப்படும் அப்படின்னா கிமு கிபின்னு சொல்லுவாங்க கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்படின்பாங்க ஆனா இன்று திரை உலகங்கள் எல்லாம் காமு காபி என்று வரையறுக்கப்பட்டுள்ளது கண்ணதாசனுக்கு முன் கண்ணதாசனுக்கு பின் என்று உண்மை அதுதான் நாங்கள் ஒருபோதும் மறுக்கவில்லை இது குழந்தைகளோட உலகம் இந்த குழந்தைகளோட உலகத்துக்குள்ள குழந்தைகளோட குழந்தைகளாவே இன்னைக்கு அம்மாக்கள் பயணிக்க அறியுமதி என்ற கவிஞர் ஒரு அழகான தாளாட்டு பாடலை இன்றைய கவிஞர் கொடுக்கலையா அம்புலிக்கு நேரிவலோ அதாவது அந்த தாய்ங்கிறவ பூச்சாண்டிக்கு நேர் எதிரானவள்ங்கிறத ஒரு அழகான ஒரு தாலாட்டு பாடலை இன்றைய அறிமுதி என்ற கவிஞர் கொடுத்திருக்கிறார் காலத்தை வென்று இருக்கிறார் அந்த சபை ஒற்றுக்கொள்ளத்தான் வேணும் நீங்க கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் ஒரு தடவை பாடி புரிய வச்சதை நாங்கள் மூன்று முறை எங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம் உதாரணத்துக்கு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே இது கண்ணதாசன் அவர்கள் சொன்னது இதே இன்றைய கால கவிஞர்கள் நாங்க எப்படி சொல்றேனா அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தமே என்ன என்ன உலகு கிடக்கும் போடி அவ்ளோதான் அதை மாத்தி சொல்றோம் ஒரு உண்மையே இந்த சபை ஒற்றுக்கள்ள தான் வேணும் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக இதை நாங்க சொல்றதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு தான் சொல்றோம் ஏன் தெரியுமா வள்ளுவரின் குரலும் வள்ளுவரின் குரலும் எஸ்பிபியின் இன் குரலும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு அவர்கள் இன்றைய கால கவிஞர்கள் எழுதின பாடல்களை பாடி நம்ம மனசில் பெறலையா உண்மையை ஒத்துக்கொள்ளதா வேணும் இன்னைக்கு கிடைத்தது வெற்றி எனில் கிடைத்தது வெற்றி எனில் தோற்றவருக்கு ஆறுதல் கூறு கிடைத்தது வெற்றி எனில் தோற்றவருக்கு ஆறுதல் கூறு கிடைத்தது தோல்வி எனில் வென்றவரிடம் அறிவுரை கேளு என்று இன்றைய கால கவிஞர்கள் வழித்தடங்களை பின்பற்றுகிறார்கள் அதுதான் உண்மை இன்னைக்கு சார் வந்து பேசும்போது பாட்டு கொடுத்தோம் நீங்க காக்காவுக்கு பாட்டு கொடுத்தீங்க நாங்க காக்கா முட்டைக்கே பாட்டு கொடுத்தோம் உண்மை அதுதான் ஆரம்பத்திலே நாங்க பாட்டு கொடுத்தோம் இன்றைய கால கவிஞர் அதை நீ உங்களால் மறுக்க முடியாது இந்த சபை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக கணவன் மனைவினா சண்டை போடணும் சண்டை போட்டாதான் குடும்பம் அந்த கணவன் மனைவி சண்டை கூட எப்ப தெரியுமா ஒரு நிறைவுக்கு வரும் மனைவி கணவனை பார்த்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறதுலையும் அதே கணவன் மனைவியை பார்த்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும் அந்த சண்டை நிறைவு பெற்றுவிடும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைய கால கவிஞர் நிவாஸ் பிரசன்னா அப்படிங்கிறவர் நீங்க சொன்ன மாதிரி பேசக்கூட வேண்டாம் அப்படிங்கறத அழகா ஒரு பாடலை சொன்னார் கண்ணே போதுமடா கொஞ்சமாக அப்படின்னு அந்த பாடலோட முடிவுல பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குமான சண்டை பிரச்சனை எல்லாமே தீர்த்துருக்கும் அதுதான் உண்மை சாத்தமை பிரியா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க பெண்மையை எங்கேயாவது மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்காக இந்த பதிலை நான் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் என்னுடைய அருமை நண்பர் விவேக் அவர்கள் எழுதின ஒரு பாடல் தமிழ்நாடு திரைப்பட துறை மட்டுமில்லை இந்தியாவிலே இந்த பாடல் வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு ஒருபடி மரியாதை கூட கிடைக்கிறதுன்னு தான் சொல்லணுன்னா தான் உண்மை ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண்ணென்ற கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் நிமிர்ந்து நில்லு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்று கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே இந்த பாடல் இல்லையா இன்றைய கால கவிஞர்ல ஒரு பெண்ணிய மகத்தானது அப்படிங்கிறத இன்றைய கால கவிஞர்கள் புரிய வச்சிட்டு தான் இருக்காங்க உண்மை அது இன்னைக்கு நம்ம நம்மளால எதையுமே உதாசனப்படுத்தி வாழ்க்கையில இதை ஒதுக்கி வச்சிருவோம் இதை விட்டுருவோம் அப்படின்னு நம்மளால போக முடியாது அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கவிஞர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் வேணாம் அப்படி இருக்கலாம்னு சொன்னாங்க நான் கேட்கறேன் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான் அஞ்சு வரலும் ஒத்த மாதிரியா இருக்கு இல்லை ஆனால் ஒவ்வொருவர்களுக்கும் தனித்துவமான திறமைகள் இருக்கிறதா இல்லையா அது போலதான் இன்றைய கால கவிஞர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகள் இருக்கு அந்த கவிஞர்களை நாம் பாராட்டி வழிநடத்தினால் மட்டுமே அடுத்த தலைமுறை கவிஞர்களும் அவர்கள் வழித்தொன்றலாக பின்னெடுத்து வருவார்கள் அதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம் வேற ஒன்றுமில்லை இன்னைக்கு தமிழ் என்ன சொன்னாலே தனக்குன்னு திமிர காற்றோ காற்றோடு கலந்தாலும் அதுவே உன் அடையாளம்னு சொல்லிட்டு ஆழப்போறான் தமிழ அப்படிங்கிற ஒரு பாடல் வந்ததுக்கு அப்புறம் தமிழ வந்து ஜல்லிக்கட்டை எப்படி முன்னெடுத்து வெற்றி வகை சூடினான் என்கின்றதை உலகத்துக்கே பறைசாற்றியது அந்த பாடல் அதை உங்களால் மறுக்க முடியாது ஆக இன்றைய கால கவிஞர்கள் இப்படி எத்தனையோ தமிழர்கள் கவிஞர்கள் இன்னும் ஜெயித்து தான் இருக்கிறார்கள் என்ற நல்லதொரு தீர்ப்பையை தாங்கள் தர வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒருமுறை ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி நல்வணக்கம் மிக மிக அருமையாக தன் வாதத்தை சென்னை நதியா அவர்கள் பதிவு செய்தார்கள் அடுத்து பேராசிரியர் புதுக்கோட்டை சரவணன் அவர்கள் வந்து சென்றார்கள் என்பதற்கு வாதிடுவதற்காக இதோ இந்த மன்றத்திற்கு வருகிறார் எங்களுக்கு தெய்வங்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியின் ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்களை அன்போடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பட்டி நடுவராக நடுபராக வீட்டிருக்கக்கூடிய திரைப்பட பாடலாசிரியர் எளிய மனிதர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களையும் அன்போடு வணங்கி இந்த அருமையான வாய்ப்பை எங்களை போன்ற எளியவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியின் தலைமை செயலாக்க அதிகாரி மரியாதைக்குரிய ஐயா விவேக் ஜெயராமன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு ரொம்ப அருமையாக அவங்க ரெண்டு பேருமே நீட்டாக பேசிட்டாங்க உண்மையிலே அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ளத்தாலும் உருவத்தாலும் நாளுக்கு நாள் நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய லெவலாக போய்கிட்டே இருக்கீங்க அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அண்ணனும் தங்கச்சி நல்லா இருக்கீங்களானே உண்மையிலே சொல்கிறேன் கவிஞர் கண்ணதாசனுக்கு பிறகு நதியா மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி கண்ணதாசனை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா அதே போல் இன்றைய தலைமுறை கவிஞர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஐயா பிரைசூடன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கவிஞர்களையும் நாங்களும் மதிக்கிறோம் அதில் மாற்றம் இல்லை கேள்வி கண்ணதாசனுக்கு பிறகு வென்று நின்றார்களா அப்படிங்கிறதான் கேள்வி இல்லை அதான் உண்மை என்னுடைய சகோதரி சாத்தம்மை சொன்னது போல பெண்ணை வர்ணிக்க கூட இன்னும் தெரியாத கவிஞர்கள் திரை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலரை தவிர நடுவர் அவர்கள் கோபித்துக் வேண்டாம் ஒரு சிலரை உங்களை போன்றவர்கள் தவிர நடுவர்னு எப்போ பொறுப்பேற்றமோ சொந்த விருப்பு வெறுப்பு சூடு சொரணை இதெல்லாம் உட்டாரா நடுவராகவே இருக்க முடியும் உண்மையிலேங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு உண்மையிலேயே நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நீங்கள் என்ன சொல்லுங்கள் உண்மையிலே நான் ஐயா நான் என்ன சொல்கிறேன் கவியரசர் கண்ணதாசன் என்கிற மிகப்பெரிய இமயம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது எத்தனையோ பேர் வர்ணிக்கிறாங்க காது கேட்காத மனைவியோடு வாழ்ந்து அந்த அந்த மனைவியை வர்ணிக்கிறத அவர் சொல்கிறாரு நான் காதலன் காதலிக்கு பாட்டு எழுதுகிற மாதிரி எழுத மாட்டேன் என் மனைவியை நினச்சி தான் அந்த நான் பாட்டு எழுதுவேன் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் சொல்கிறார் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என் கோபம் கோபம் மாறியது எவ்வளவு தூரம் இனிமையை பாடலில் மட்டுமல்ல தன் வாழ்க்கையிலும் கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன் அதான் சொல்வார்கள் சுக்குக்கு மிஞ்சிய இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை கவிஞர் கண்ணதாசனுக்கு பின்பு எந்த கவிஞனும் இல்லை என்றால் உண்மையிலே கவியரசரை போற்றலாம் அவர் வென்று நிற்கிறார் என்று அவரை மையப்புள்ளியாக வைத்து இந்த பட்டிமன்றத்தில் பேசலாம் அப்ப இன்னைக்கு இருக்கிற கவிஞர்களுக்கு எதுவும் இல்லை அவங்க வந்து நல்லாவே அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஏன்னா என் மனைவியனா நான் தினமும் பாட்டு பாடி தூங்க வைக்கிறேன் எல்லாரும் நினைக்கலாம் என்னப்பா இப்படி ஒரு மனுஷனா இருக்கே நீ போய் ஆத்மா ஹாஸ்பிட்டலில் சேரணும் போல உன் லெவலில் அப்புறம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் என் மனைவியை நான் தினமும் பாட்டு பாடி தூங்க வைக்கிறேன் காரணம் என்னென்னா முழிச்சிட்டு இருந்தால் நம்ம ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் எதுவும் பார்க்க முடியல எந்திரிச்சு எந்திரிச்சு அது யார் அந்த பிங்க் கலர் இந்த ப்ளூ இந்த இதுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை அதனால் அதுக்கு உண்மையிலே இன்றைய கால கவிஞர் எல்லாம் பழைய பாட்டை ஹை டோனில் போய் நான் வந்து தூங்க வைக்க முடியாது அதனால் என்னென்னா அதுக்கு இன்றைய காலக்கவிஞர்கள் உதவுறாங்க கேட்கலாம் நல்லா இருக்கு அதோடு போயிடுறோம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இவங்க எழுதின பாட்டு நிற்காது ஆனால் இன்னும் ஆயிரம் ஆண்டு ஆனாலும் கவியரசர் கண்ணதாசனுங்கிற மாபெரும் சிகரம் இருந்து கொண்டே இருப்பார் அதான் கண்ணதாசனுக்கு மற்றவர்களுக்குமான வித்தியாசம் எத்தனை ஆண்டுகள் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் உலகமே இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகளும் நம் கவியரசர் கண்ணதாசனை தவிர நான் பேசுறதுக்கு வேற வழியே இல்லை ஏன்னால் தமிழ் திரையுலகிற்கு ஒரே ஒரு புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எட்டாம் அல்ல டாக்டர் எம்ஜிஆர் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எத்தனையோ நடிகர்கள் வந்தாலும் புரட்சி தலைவரை தாண்டி அப்படிங்கிற வார்த்தை இல்லை அதே போல எத்தனையோ ஆளுமைகள் அது அரசியலாக இருக்கட்டும் தமிழ் திரையுலமாக இருக்கட்டும் புரட்சி தலைவி மரியாதைக்குரிய அம்மா அவர்களை தாண்டி இன்னொரு ஆளுமை இந்த உலகத்திற்கு இன்று வரை வரவில்லை இதை நான் சொல்லவில்லை அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய போப்ஸ் எங்களு ஆங்கில பத்திரிகை உலகினுடைய தலை சிறந்த நூறு பெண்களில் இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு பெண்மணி ஒரே ஒரு தமிழச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் இந்த கவித்துறையில் கவியரசர் கண்ணதாசனை தாண்டி இன்னொரு கவிஞர் வரவே முடியாது ஏனென்றால் எத்தனையோ என்ன நடந்தாலும் நம்ம அழுகிறோம் அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் சிரிக்கிறோம் என்னடா நடந்துட போது என்ன நடந்தாலும் பரவாயில்ல போனால் போகட்டும் போடா என்று இன்னும் ஆயிரம் ஆண்டுகளானாலும் இந்த ஒரு பாடல் காலத்தால் அழியாத காவியமாக நிறைந்திருக்கும் இரவல் தந்தவன் கேட்கின்றானவன் இல்லை என்றால் அவன் மீடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தரும் என்பது வியாபாரம் இந்த ஜனனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா எந்த நிலைமை வந்தாலும் எதற்கும் கலங்காதே என்னன்னா கூட இது ஆயிரம் பாடல்களைச் சொல்லலாம் ஆனால் நேரத்தினுடைய காலத்தின் அருமை கருதி எத்துணை கவிஞர்கள் வந்தாலும் கவியரசர் கண்ணதாசனுக்கு பிறகு வந்த கவிஞர்கள் வந்தார்கள் சென்றார்கள் ஒருபோதும் வெல்லவில்லை என்ற நல்ல தீர்ப்பையே தாங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நீட்டி படுத்தால் இந்த உலக உருண்டையில் நீங்கள் தான் பூமத்திய ரேகை நீங்கள் போட்டுக் கொடுக்கும் பாதையில் இந்த பூமி பந்து வளமரட்டும் வெறுங்க என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கிவிடும் உங்கள் கைகளில் உலகம் சுழண்டு வரும் என்று சொல்லி எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும் எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும் எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் நிச்சயம் ஒரு நாள் உலகை தமிழ் ஆளட்டும் வாய்ப்புக்கு நன்றி நல்வணக்கம் ஜெய்ஹிந்த் மிக மிக அருமையாக பேராசிரியர் புதுக்கோட்டை சரவணன் அவர்கள் தன் வாதத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் கடைசி இந்த மன்றத்திற்கு எந்த பாடலை மட்டும் பாடி தன் மனைவியை தூங்க வைக்கின்றேன் என்ற ரகசியத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை எதிர்கால ஆண்கள் நலன் கருதி அவர்கள் மீண்டும் அனக்சராக அதை பதிவிட வேண்டும் என்று ஒன்று மட்டும் இந்த மன்றம் அவரிடம் கேட்டுக்கொண்டு அடுத்து நாவரசு நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர் வாசு சஜிகுமார் அவர்கள் இதோ வென்று நின்றார்கள் என்று வாதிட வருகின்றனர் உலகமெல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய ஜயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் ஆயுத பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்களை மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்ற நடுவர் உள்ளிட்ட வணங்கி மகிழ்வதில் பேர் உவகை அடைகின்றேன் சார் இன்னைக்கு காலம் மாறி போச்சுங்க காலம் மாறி போச்சு எப்படி இருக்கு தெரியுமா ஒரு காலத்துல ஆறு அமர எந்திரிச்சு ஆற அமரை குளிச்சி ஆற அமர சாப்பிட்டு ஆற அமரை உழைச்சி ஆற அமர போய் சேர்ந்தான் இன்னைக்கு எப்படி நாம் இருக்கோம் காலங்காத்தால் கோழி மாதிரி எந்திரிக்கிறோம் காக்கா மாதிரி குளிக்கிறோம் கால டிஃபனை குரங்கு மாதிரி லவக் லெவக்குன்னு முழுங்குறோம் ஆஃபீஸுக்கு குதிரை மாதிரி வேகமாக ஓடுறோம் அங்கே மாடாக உழைக்கிறோம் வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி கேட்குற கேள்விக்கு பதில் தெரியாமல் ஆந்த மாதிரி முழிக்கிறோம் ராத்திரி சாப்பாட்ட முதல மாறி முழுங்கிட்டு எரும மாடு மாறி தூங்குறோமே காலம் மாறி இருக்கா இல்லையா சார் நான் எளிமையா இவங்களுக்கு சொல்றேன் அந்த அந்த சாத்தமை வந்து ஒன்று சொன்னாங்க இந்த கால கவிஞர்கள் தயிர் சாத்தை பார்த்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் தயிர் சாதம் நீ விதவை அதில் ஊருகா வச்சா நீ மாறிட்ட எப்படிப்பட்ட கவிதை என்ன சார் கவிதை எழுதலாம் நீங்கள் நல்ல கவிதைகளை படிக்காமல் மேடை ஏறி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஒரு கவிஞன் அழகா எழுதினான் ரெண்டே வரியில நாட்டினுடைய பிரச்சனையை அழகாய் சொன்னான் படித்தேன் நான் பாடுபட்டு படித்தேன் தீட்டு என்றான் நான் பாடுபட்டு படித்தேன் தீட்டு என்றான் மீண்டும் படித்தேன் நீட்டு என்கிறான் இவங்கள்லாம் என்ன சொல்றாங்க கண்ணதாசன் சிறந்த கவிஞன் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஒரு முத்துக்குமார்னு ஒரு கவிஞன் இந்த கவிஞர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அப்படியே அழகாக சொல்லுவான் அழகா சொன்னாங்க நம்ம வீட்டில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு ஒன்று இருக்கும் அந்த கிணத்துல வருஷத்துக்கு ஒரு முறை போய் தூர் எடுப்பாங்க தூர் எடுக்கிறதுனா அவங்களுக்கு தெரியும் பழசெல்லாம் அந்த வருஷத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா வரும் அது அழகா சொன்னான் வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடந்தோறும் நடந்தேறும் ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் ஒவ்வொன்றாய் வெளியே வரும் என்னன்னா வெளில வரும் கொட்டாங்குச்சி கோழி கரண்டி துருபிடித்த கட்டையோடு காணாமல் போன ராட்டினம் அடுத்தவர் எழுதுறான் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் படை வென்ற வீரனாய் படை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார் இந்த அடுத்த நாலு வரி தான் நீங்கள் கேட்டில்லப்பா சாத்தம இந்த குடும்ப உறவுகளை கணவன் மனைவி உறவை எந்த கவிஞன் பாடியிருக்கிறான் என்று கேட்டதை பற்றியா அதுக்கு தான் இங்கே வச்சிருக்கான் நாலு வரியில் அந்த வரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அற்புதமான நான்கு வரிகள் முத்துகுமார் எழுதுகிறான் இன்று வரை இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறான் இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் தான் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்கன்னு பண்ணா கவிதை இதுதான் கவிதை இந்த கவிதையை நீங்கள் ஆராதிக்காமல் போனால் எதிர்கால சமுதாயம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் பாரதி என்ன சொன்னால் எதிராகவிதைன்னு பாரதிய போய் கேட்டான் உள்ளத்து உள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதைன்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்க சினிமாவில் இவங்க கேட்டு ரசித்து ருசித்து யூடியூப்ல போர்வையை போத்துக்கிட்டு பாடின கேட்ட பாட்டை ரெண்டு பாட்டை கொண்டாந்து மேலே பாடிட்டு இக்கால கவிஞர்கள் சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்திலே தாய்மையை பத்தி பாடி பாடியிருக்காங்க எப்பேற்பட்டது தாய்மை மறுக்கலைங்க பத்து மாசம் சுமந்தவள் தாய் என்றால் பத்தாவது மாதத்திற்கு பிறகு சுமப்பவன் தந்தை என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் அதனால் தான் இக்கால கவிஞர்கள் தந்தையை பற்றி நிறைய பாடல்கிறேன் தந்தையை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்களா ஏதாவது ஒரு பாடல் உங்களால் கோடிட்டு காட்ட முடியுமா நான் தாயை குறை சொல்லல நான் தாயை ஒருபோதும் குறை சொல்லவில்லை ஆனால் தந்தை என்னும் தகைமையை தந்தை என்னும் தன்னம்பிக்கையை தந்தை என்னும் தியாகத்தை மறந்து விட்டீர்களே என்பதுதான் என்னுடைய அதை யார் பாடினான் இக்கால கவிஞன் பாடுனா அதனாலதான் அவன் வென்று நிற்கிறான் என்று நான் சொல்கிறோம் என்ன பாடினா பெருசா ஒன்றும் பாடில்ல தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்போ தந்தை அன்பின் பின்னே என்று பாடின பாபா என் தேவதும் நானும் படத்தில் அந்த குழந்தை பருவத்திலேருந்து அவ திருமணம் முடிக்கிற வரைக்கும் அந்த தந்தை அந்த மகளை பார்க்கிறத வைரமுத்து அழகா பதிவு செஞ்சிருப்பா சார் நாளே வரி தேவமகள் தூங்கையிலே தேவமகள் தூங்கையிலே சில தெய்வங்கள் தூங்கும் அழகை கண்டேன் சிற்றாடை கட்டி அவள் நடந்தபோது சிற்றாடை கட்டி அவள் நடந்தபோது போது என்னை பெற்றவளின் சாயல் என்று பேசிக்கொண்டேன் கொண்டேன் மேல்நாட்டு ஆடை கட்டி மேல் நாட்டு ஆடை கட்டி நடந்த போது மீசையில்லா மகன் என்று சொல்லி பெருமை கொண்டேன் கடைசியா முடிப்பான் என் பெண் பிள்ளை தனியரை புகுந்ததிலே

அதற்கு டெண்டுல்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா எல்லோரும் வீரனும் என்ன நினைப்பான் என்னுடைய சாதனையை யாரும் முறியடிக்க கூடாது என்று நினைப்பான் அதுதான் அவருடைய சக வீரன் ஆனால் டெண்டுல்கர் என்னமா சொன்னால் இந்த சாதனை கட்டாயம் முறியடிக்கப்பட வேண்டும் இன்னொருவர் ஐம்பது ஆட்டத்திலே நூறு அடித்தால்தான் அந்த துறை வளர்ந்திருக்கிறது என்று அர்த்தம் என்று சொன்னார் அதுதானே எங்கள் வேணும் இப்பவே கண்ணதாசன் போய் நீங்க கேட்டீங்கன்னா இக்கால கவிஞர்களை வாயார வாழ்த்துவார் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி பாராட்டி இக்கால கவிஞர்கள் வென்று நின்று சிறந்து காட்டியிருக்கிறார்கள் அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை சொல்லி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் மிக மிக அருமையாக நாவலசு வாசு சசிக்குமார் அவர்கள் தன் வாதத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் உடுமலை நாராயணகவி அவர்கள் வைரவலை ரத்னவளை விற்றவிளை ஆடல் காணீரோ என்று பதிவு செய்தார் மண்ணுக்கு மரம் பாரமா என்று ஒரே ஒரு பாடலில் ஒருவர் பதிவு செய்து இன்று வரை வென்று நின்று கொண்டே இருக்கின்றார் இன்னொரு சகோதரி குங்கும மங்களம் என்று ஒரு பாடலை புரட்சித் தலைவர் அவர்கள் பாடலிலே பதிவு செய்தார் இன்று வரை அவர் வென்று நின்று கொண்டே இருக்கின்றார் அப்போ வென்று நின்றது என்ற அளவுகளை எப்படி எடுத்துக்கொள்வது என்று ஒரு மரதகாசி கண்ணதாசனுக்கு முன்னோடி என்று ஆகிவிடுகின்றார் பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனுக்கு முன்னோடி என்று ஆகிறார் அதனால் அவர்கள் இந்த ஆய்வில் இடம்பெறவில்லை அதற்கு பின்பு வாலி அம்மாவென்று அழைக்காத உயிரில்லையே அம்மாவென்று அழைக்காமல் உயர்வில்லையே என்று அங்கே இடம்பெறுகிறார் வென்றார் நின்றார் அப்போ அந்த அளவுகோலை எடுத்துக்கொள்ள எதை வைத்து இந்த கடலை நாம் அளக்கப் போகிறோம் என்பதை வைத்துத்தான் முதலில் ஒப்பீடு என்பதே தவறு ஒரு இனிப்பு கடைக்கு செல்கின்றோ எல்லாமே அடிநாதமாக நெய்யையும் சர்க்கரையும் கலந்து செய்யப்பட்டது தான் இருந்தாலும் நாம் தேர்வு பொழுது எனக்கு பாதுஷா வேண்டும் அல்வா வேண்டும் அல்லது ஜாங்கிரி வேண்டும் என்று எல்லாமே இனிப்பி அழுத்தரத்தை சொல்வது ஒரு சர்க்கரை நோயாளிக்கு இவைகளை கொடுத்தால் அவை விஷமில்லாமலும் கொல்லக்கூடியது தன்மையினால் எல்லாம் ஒன்றுபட்டது சுவைப்பதினால் எல்லாம் இனிமை தருகின்றது ஆனால் ஒப்பீடு நாம் செய்வதில்லை காரணம் என்னவென்றால் இது வகைப்படுத்தப்பட்ட விதத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் தன் முகவரியை காட்டுகின்ற தன்மையை வைத்து அது அடையாளப்படுத்தப்படுகின்றது கண்ணதாசனுடைய சிறப்பு என்னவென்றால் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அல்லத்தான் பொன்னத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா பல்லைத்தான் காட்டித்தான் வாழத்தான் வைத்திட்டானே என்று பட்டாணி கடலை பேப்பரில் தான் படித்த பாடலை அத்தான் என்று பதிவு செய்து இடமாற்றுகின்றான் கண்ணதாசன் இன்னொரு பாடலை கண்ணதாசன் படித்து கொண்டே வருகின்றான் இருந்தவளை போனவளை என்னை அவளை பொருந்த வளை திருத்தி போயினான் பெருந்தத்தன் பெருந்தவளை பூத்த தேனு ஊதியிற்கும் பொன்னி வளநாட்டில் பெருந்தவளை ஒரு பெரிய தவளை வந்து ஒரு தாமரை மலரில் அந்த இதழில் ஓடி ஜம்ப் பண்ணி அப்படி உட்காருது பெருந்தவளை பூ தத்த ஊதியிற்கும் பொன்னி வள நாட்டில் மாத்தத்தன் வீதி வந்தான்னா கம்பனுக்கு ஒரு எடுபடியாக என்ன மாதிரி ஒரு ஆள் கண்ணதாசனுக்கு எடுபடி மாதிரி கண்ணதாசன் கம்பனுக்கு ஒருத்தன் எடுபடி ஒரு நாள் அவன் வரல கைகால அமைக்கோட ஆள் இல்லை கம்பன் எங்கே அவனை காணும் மாத்தத்தன்னு அவன் பேர் அவனை தேடி வீட்டுக்கு செல்கின்றான் ஐயா உங்கள்கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் கல்யாணம் காட்சி பண்ணுறேன்னு அவன் அம்மா சொன்னான் அட போமா உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா அவனுடைய அழகு தெரியுமா திறமை தெரியுமாங்கிறதை இருந்த போனவளை போன என்னை அவளை கை வளை பொருந்த திருத்தி போயினான் என்று அவனுக்கா மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொன்னான் கம்பன் ஒரு பாட்டு இன்னொரு பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க வெளிலயே விடலை அவை அம்மானை ஆடி கொண்டிருந்தாள் இந்த அம்மானை ஆடிய பந்து வெளியில வந்து விழுந்துச்சு விதி வேலை செஞ்சிச்சு அந்த ஆழகன் பார்த்தான் பார்த்துட்டு அவன் சொன்னான் நீயும் தவறில்லை நின்னை புறக்கடை போதற விட்ட நுபரும் தவறில்லை நிறையலி கொல்லியானை நீர்க்கு விட்டாங்கு பறை அறிவித்து அல்லால் சொல்லற்க இறையே தவறு உடையான் அது ஓ மேலையும் தப்பு இல்லை அவன் சொந்தக்காரவன் தப்பு இல்லை உங்கள் அத்தை மேலே தப்பு இல்லை உன் மாமன் மேலே தப்பு இல்லை இவ்வளோ அழகா பெற்று உன்னை வெளியில் அம்மானை ஆட விட்டானே அது எப்படி தப்பு தெரியுமா ஒரு பட்டத்து யானை நீர் குடிக்க வரும் பொழுது வருது மலையானை நகரங்கள் நகருங்கள்னு அரசன் சொல்லி எல்லாரையும் விளக்கி வைக்காமல் ஒரு அடகாளம் பண்ண வெளில விட்டானே உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலமடி என்று கண்ணராசன் அங்கே கையாண்டார் களவாண்டான் இல்லை தாத்தா போல பேரன் இருக்கலாம் அப்பன் போல பிள்ளை இருக்கலாம் அது களவு ஆகாது ஒரு கருத்தை இலக்கியத்தை உள்வாங்கி அந்த உள்வாங்கியதை பாமர மக்களுக்கு கொண்டு சென்ற மிகப்பெரிய சாரதி கணவர் அப்போ க மற்ற கவிஞர்களெல்லாம் அதை செய்யவில்லையா என்றால் யார் நோக்குங்கள் நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்ற பாடலை நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்று என்னை போன்ற பாமரன் புரிந்து கொள்வதற்கு ஒரு இணையதளமாக ஒரு வழித்தளமாக ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தவன் கனவு வந்தார்கள் எல்லோரும் வென்றார் சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கன்று அவங்க ஆறை நூறு ஆக்குவாங்க என்று சொல்கின்ற மருதகாசகாசி கண்ணதாசனை அந்த பாடலில் ஒரு நூல் விஞ்சி விடுகின்றார் முடிவில்லாம் ஓன நிலையை முடியிலே காணலாம் என்று அவன் எழுதும் பொழுது கண்ணதாசனை ஒரு நூல் விஞ்சிவிட விண்டுகிறார் எல்லா இடத்திலும் அவன் விஞ்சினானா என்ற கேள்விதான் இந்த மன்னன் அதுபோல் இரண்டே வரியில் திருக்குறள் எழுதிய வாலி எண்பத்தி ரெண்டு வயசு மூன்று மாதம் பதினோரு நாட்கள் ஐம்பத்தி ஐந்து வயது வரை வாழ்ந்த கண்ணதாசனை தோற்கடிக்க அதற்கு பிறகு முப்பது ஆண்டுகள் ஓடிக்கொண்டு வென்றதாகவோ அல்லது இணைந்து ஜெயித்ததாகவோ அல்லது ஃபோட்டோ பிடிசிங்கில் இருவரும் சமவரிசையில் இருக்கிறார்களோ என்று எல்லத் தோன்றுகிறார்கள் ஆக அந்த ஒப்பீடு இதில் யார் ஜெயித்தார்கள் வென்றவர்கள் நின்றார்களா என்று கேட்குமே ஆனால் மற்ற எல்லோருக்கும் அவர்களை பாடல்களை எடுத்து சொல்லி இந்த பாடலை எழுதியவர்கள் என்று பிஹெச்டி பண்ணால் மட்டும்தான் தெரிந்தது கண்ணதாசனுக்கு எந்த விளக்க உரை தேவையில்லாமல் அவனே நேரடியாக மக்கள் ஆனால் கண்ணதாசன் ஒருவன்தான் தன்னுடைய புலமையை காட்டாமல் மக்களுடைய கேள்வித்திறனுக்கு இணையாக பாட்ட அது அவனுடைய சிறப்பு எல்லோரும் இலக்கியம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உன் கண்ணில் நீர் வடிந்தால் கண்ணம்மா என்று என் நெஞ்சுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து எழுதுவதற்குரிய ஆற்றலை சுயம்புவாக கடந்த நூறாண்டுகளில் கண்ணதாசன் ஒருவனை பெற்றுள்ளான் வேறு யாரும் பெறுவதற்கு முயற்சி செய்யவில்லை தங்கள் வெற்றிகளைப் பற்றி மட்டுமே அவர்கள் சிந்தித்தார்களே ஒழிய மக்களை சிந்திக்க மறந்தார்கள் மக்களிடம் இதை கொண்டு சேர்த்தால் நமக்கு பணம் வரும் வெற்றி வரும் என்றெல்லாம் அவர்கள் நினைத்தார்களே ஒழிய அந்த இதயத்தை ஊடுருவி குடைந்து அதில் உள்ளே நிரந்தரமாக அமர்கின்ற ஒரு பேராற்றலை பட்டுக்கோட்டை பெற்றிருந்தான் இயற்கை அவனை மரணிக்க வைத்தது அந்த இடத்தை அந்த சிம்மாசனத்தை கண்ணதாசாசன் தூக்கி சுமந்து அடுத்து ஒரு நூற்றாண்டுகளுக்கு ஆட்சி செய்தான் இல்லாவிட்டால் கண்ணதாசனை விட நூறு மடங்கு உயர்ந்தவனாக பட்டுக்கோட்டை வாழ்ந்து இருக்கக்கூடும் அது காலத்தினுடைய கேள்விக்குறி நாம் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை ஆகவே வென்று நின்றவர்கள் நின்றார்கள் வென்றார்கள் வாலி வென்றார் புலவை வைரமுத்து வென்றார் தாமரை வென்றார்கள் நீங்கள் சொல்லுகின்ற முத்துக்குமார் வென்றார்கள் எல்லாரும் வென்றார்கள் நின்றார்கள் உயர அளவு எந்த இடத்தில் எந்த உயரத்தில் நின்றார்கள் என்பதில் தான் நான் முன்னே குறிப்பிட்ட ஒரு பழனி மலையாக வைரமுத்து நின்றார் ஒரு விந்திய மலையாக வாலி நின்றார் மற்ற கவிஞர்கள் மற்ற மலைகளாக நின்றாலும் எங்கோ ஒரு தனித்தன்மையில் எங்கோ ஒரு நூலளவில் எங்கோ ஒரு எட்டி பிடிக்காத ஒரு இடத்தில் எங்கும் அச்சப்படுகின்ற ஆச்சரியப்படுகின்ற அர்த்தமாக நினைக்கின்ற அல்லது வியந்து வியந்து பாராட்டக்கொண்ட அல்லது எல்லோருமே அப்படியா ஆகா என்று ஆச்சரியப்படுகின்ற ஒரு இமயமாலையாக கண்ணதாசன் ஒருவனே இருக்கிறான் என்பதை இந்த மந்தம் சொல்லித்தான் தீரவில்லை அதனால் மற்றவர்களெல்லாம் குறைந்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை தனித்தன்மை வாய்ந்தது ஒவ்வொருவருக்கும் ஒரு இயல்பு ஒருவருக்கும் ஒரு தன்மையும் இவர்கள் சொன்னார்கள் மகளை பற்றி பாடினால் அதற்கு உள்ளர்த்தமும் ஏ ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் ஈச்சதர் ஆண் பெண்ணை விரும்புவான் பெண் ஆணை விரும்புவான் நம்மளுடைய சமூகம் அது பெண் பிள்ளை என்று ஒரு கட்டுப்பாட்டை இருக்கின்றது நம்முடைய சமூகம் வாழ்க்கை நெறி என்பதை வரையறுத்திருக்கிறது அதற்கு பாசம் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறோம் அல்லாமல் அறிவியல் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அதனுடைய தன்மையானது ஆய்வுக்குட்பட்டது அதற்குள் உள்ளே நான் உடைய விரும்பவில்லை பட்டின அடிகள் பாடல்கள் கண்ணாசன் பாடலை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது மாதாவோ உடல் செலுத்தால் வல்வினையே கால் செழித்தேன் வேதாவோ கை செழித்து ஓய்ந்து விட்டான் நாதா இருப்பையூர் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையுள் வாராமல் கா என்று எழுதினான் தாய் தந்த பிச்சையிலே என்ற ஒரு பாடல் தொடர்பு எனக்கு புரிய வைத்தான் என்னை போல படிப்பு அறிவில்லாத ஒரு சாதாரண பாவலனை பாடலாசிரியராக கூடிய நூறு விழுக்காடு பங்குகள் கண்ணதாசனுக்கு உண்டு என்ற அளவுகோலை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே எந்த நிலையில் பார்த்தாலும் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தால் வானம் நீளமாகத்தான் தெரியும் மனைவியை விற்று மகளுக்கு பொம்மை தாய் வாங்கியவன் கதை போல சில பாடலாசிரியர்கள் ஏதோ ஒன்றை விற்று ஏதோ ஒரு உயரத்தை எட்டியிருக்கக்கூடும் மனைவியை விற்று மகளுக்கு பொம்மை தாய் வாங்கிய கதை போல சில பாடாட்சியர்கள் ஏதோ ஒன்றில் உச்சத்தை தொட்டிருக்கலாம் ஆனால் எல்லா நிலையிலும் உச்சத்தை தொட்ட ஒரே கவிஞன் என் அறிவுக்கு உட்பட்டு கவியரசு கண்ணதாசன் ஒருவனே ஒருவனே அவனை இன்னும் யாரும் வென்று நின்றவர்கள் இல்லை என்று கூறி இந்த மன்றத்தை நிறைவு செய்கிறேன் நன்றிகள் வணக்கங்கள் பல பல